ஒரு நிமிடம் தாமதமாக வந்தா கூட கருணை காட்டாத என்டிஏ ஒரு சிலருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கியிருக்காங்க. அப்போ கஷ்டப்பட்டு படிச்ச மாணவர்களோட எதிர்காலம் என்ன? என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில என்ன நடந்துச்சு, எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆச்சுது, எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் திருத்தப்பட்டது அப்படிங்கறது மிகப்பெரிய மர்மமா இருந்து வருது. இந்தியாவில முதன் முதலா நீட் எக்ஸாம்ல 67 பேர் 720 720 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்படி 67 பேர் 720 வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு என்ன காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீட் அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு பல எதிர்ப்புகள் இருந்து வந்த நிலையில இந்தியாவுக்கே வேணுமா இப்படி கேக்குற அளவுல இப்போ இந்த நீட் ஸ்கேம் நடந்திருக்கு. தலைமுடி கம்மல் உள்ளாடைகள்ல கூட பிட்டு இருக்கும்னு சந்தேகப்பட்டு செக் பண்ணி பாக்குற ஸ்ட்ரிக்டான ரொம்பவும் செக்யூரிட்டியான நீட் எக்ஸாம்ல கூட இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு இந்த சம்பவம். அதாவது 720 எடுத்த 67 பேர்ல 9 பேர் ஒரே சென்டர்ல எக்ஸாம் எழுதினவங்க அப்படிங்கறதுனாலதான் நீட் ஸ்கேம் அப்படிங்கிற கேள்விக்கே காரணம் அமைஞ்சிருக்கு. அதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு 4 மார்க்ஸ் கொடுக்கப்படுது. இந்த க்வெஸ்சன்ஸ் தவற எழுதிட்டாங்க அப்படின்னா இந்த 4 மார்க்ஸ் கூட சேர்த்து -1 5 மார்க்ஸா கம்மி பண்ணப்படுது. ஆன்சர்ஸ் பண்ணாம இருந்துட்டாங்க அப்படின்னா வெறும் 4 மார்க்ஸ் தான் கம்மியாகுது. இப்படி இருக்கிற பட்சத்துல சில மாணவர்கள் 718 719 மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? இது ஒரு ஸ்கேம் கிடையாது. கிரேஸ் மார்க்ஸ் அதாவது கருணை மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னோ. இந்த கிரேஸ் மார்க்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சில சென்டர்ஸ்ல நீட் எக்ஸாம் தொடங்க காலதாமதம் ஆகிவிட்டதுனால இந்த சில சென்டர்ஸ்க்கு மட்டும்தான் மாணவர்களோட நலன் கருதி கருணை அடிப்படையில மார்க்ஸ் வழங்கப்பட்டிருக்குன்னு என்டிஏ விளக்கம் சொல்லியது. அப்போ பணக்கார வீட்டு குழந்தைகள் எழுதின சென்டர்ஸ்ல கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னோ, ஏழைங்க வீட்டு குழந்தைங்க எழுதின சென்டர்ஸ்ல கொடுக்கப்படல, இதனால இது ஒரு நீட் ஸ்கேம் தான் விவாதங்கள் எழுந்துட்டு தான் இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்துல 13 பேரை கைது செஞ்சாங்க. அதாவது நீட் யூஜி 2024 அப்படிங்கிற பேர்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் சில தினங்களுக்கு முன்னாடி லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு கைது செஞ்சாங்க. 4 மாணவ மாணவிகள் 9 குடும்ப உறுப்பினர்கள் கூடவே ஏஜென்ட்ஸ்களும்னு நெட்வொர்க் மாதிரி இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லப்பட்டது. இப்படி இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் பண்றதுக்கு இந்த மாணவ மாணவிகள் கொடுத்த தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 30-50 லட்சம் வரை கொடுத்திருக்காங்க. கருணை மார்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில சென்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாம எல்லா சென்டர்ஸ்க்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். 24 லட்சம் மாணவ மாணவிகளின் கனவானது சிதைக்கப்பட்டிருக்கு. 56.2% தான் பாஸ் மார்க் அப்படிங்கிற பட்சத்துல பார்டர் லைன்ல ஃபெயில் ஆகியிருக்க மாணவர்களுக்கு இது என்டிடிஏ செய்யும் அநீதியாக தான் பார்க்கப்படுது. இப்படி சென்டம் அடிச்ச இந்த 67 பேரும் எய்ம்ஸ்ல போய் சேரணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா அங்க 50 பேருக்கு தான் சீட்ஸ் இருக்கு. அப்போ இந்த 67 பேர்ல 50 பேரை எப்படி எய்ம்ஸ் சேர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஆஃப் பர்த் வச்சு சேர்த்துக்க போறாங்க. அதாவது இவங்கள வயது மூத்தவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போறாங்க. அப்போ ஒரே டேட்டா பர்த்ல 2-3 பேர் இருந்தாங்க அப்படின்னா சீரியல் நம்பர்ஸ் வச்சுதான் எடுக்க போறாங்க. சின்ன பசங்களா இருந்தா அவங்களோட திறமைக்கு மதிப்பளிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஹரணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.